ஹாய் உள்ள போறோம் நம்ம மயில் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறதுக்கு வரோங்க பெரம்பலூர்ல இருக்கு ஸோ நாங்கள் இப்போ வந்து எள்ளிங்குடிக்கு போகிறோம். அவங்க மாமா எள்ளையும் வெட்டி தரேன்னு சொல்லிட்டாரு. செம்மையாக இருக்க இடம் பார்க்குறதுக்கு. இப்போ அவங்க காட்டுக்குள்ளே தான் போயிட்டு எள்ளையும் சாப்பிட்டு கிளம்பணும். சூப்பரு, நடந்து போகணும் மாட்டுக்கு. இப்போ தான் டயர்டில் ஏறி வந்தோம். ஏறி ஒரு கிலோமீட்டர் கூட வரல, அதுக்குள்ளே காடு. எப்படி போனோம்? ஏன் நல்ல ரோடாக தானே இருக்கு, அங்கே போய் வளைஞ்சு வரலாமே. எல்லாரும் வராங்க, போனோம். எல்லாரும் ஏறியாச்சு. இனிமே காட்டில் போக வேண்டியதுதான், வரப்புலேயே போகணும். சூப்பராக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அதுமாதிரி செம்ம டயர்ட்னால நடக்கக்கூட முடியல. குளித்தோடனே இந்த மாதிரி எள்ளையும் குடிக்கிறதெல்லாம் வரந்தான், இருந்தாலும் நடக்கணும்ல. நம்ம உட்காந்துருந்த இடத்துக்கே வந்தால் சூப்பராக இருக்கும். என்ன பண்ணுறது, நடந்து போய் ஆகணுமே. பாருங்கள் விவசாயம் எவ்வளோ அருமையாக நடக்குதுன்னு, பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது. கடைசியில் விஷால் நடந்து போவோம்ல, அதே மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது இடம். என்ன ஒன்று, காலைல வரும்போது சில்லுன்னு இருந்தது, இப்போ வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காட்டுக்கு வந்துட்டோம். பாருங்கள் மாமரம் எப்படி இருக்கு, வெப்பா. ஃப்ரெஷ்ஷான இளநி இந்த மாதிரி நீங்கள் எங்கே கேட்டாலும் கிடைக்காது. கால் வரைக்கும் வந்துருச்சு இளநி, சும்மா பந்து மாதிரி இருக்கு. கிணறுன்னு நினைக்கிறேன், பண்ணியிருக்காங்க. அருமையான இளநி, இங்க ஒருத்த குஷியை முடிச்சிட்டாரு, பண்ணி சோடான்னு நினைச்சு குடிச்சிட்டாரு. வாய் அதுல சவுண்ட் எப்படிமா இருந்தது, மாடு கழிஞ்சு அருமையா இருக்கு. இந்த மாதிரி எங்க வாய்ப்பு கஷ்டம், நீங்களே போய் சாப்பிட்டு சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி எங்கே வாய்ப்பு கிடச்சதுன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கள் காடு இருந்தால் போய் சாப்பிடுங்க. அருமையான இளநிலாம் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாம் தேங்காய் பொரியலாக்கி சாப்பிட்டுருக்காங்க. அந்த ரொம்ப நல்லா இருக்காங்க, எல்லாத்துக்கும் பறங்கிக்க தானே இருக்காங்க.
போயிட்டு வரானே ஒரு பாய் சொல்லிடுறேன் அண்ணா ரொம்ப நல்ல அண்ணனா இருக்காங்க எல்லாத்துக்கும் வீட்டுக்கு ஒரு பறங்கா தந்துருக்காங்க எல்லாம் நம்மளும் பாருங்க பறங்கா நாட்டு பறங்கா இவங்க காட்டிலே இப்போ எங்கள் கண்ணு முன்னாடியே அறுத்தந்தாங்க எல்லி மாதிரியே சாரி நான் அதை ஷூட் பண்ண மறந்துட்டேன் பாருங்க வெங்காயம் போட்டிருக்காங்க சின்ன வெங்காயம் அழி போச்சு எல்லாமே என்ன பண்ணுறது ஒன்று இந்த கடவுள் அதிகமாக மழையை தந்துடுறாரு இல்லை அதிகமாக வெயிலை தந்துடுறாரு எதுவுமே கரெக்டான அளவில் அளவுக்கு இல்லை ஆ கரெக்டான அளவில் தரமாட்டுறாரு பாரு செம்மையா இருக்கு தம்பி எந்த ஊரா ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்னு சொல்லு நன்றிடா பாய் சொல்லு பாய் ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு வந்தாச்சு இறங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு மதியானமா இதா இவங்க வீட்டில் வந்து மோனலிசா வீட்டில் வந்து கறி விருந்து சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இங்கே கட் பண்ணிட்டு அங்கே மீட் பண்ணலாம் பாய் ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம மோனலிசா வந்தாச்சு அவதார் மரத்துல இருந்து வெட்டிட்டு வந்திருக்காங்க போல பசி சரியான பசி சோ நம்ம சாப்பிட்டு அப்புறம் பேசலாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு பிளைன் கிஸ் குத்துரு ஹாய் கைஸ் சாப்பிட்டாச்சு சரியான சாப்பாடு வீடியோ எடுக்க முடியல சூப்பராக இருந்தது சாப்பாடு ஸோ அம்மா நம்ம மோனலிசா நம்ம கூட வந்த விக்ரம் ஸ்பான்சர் தான் எல்லாரையும் சரியான சாப்பாடு சூப்பராக இருந்து நெக்ஸ்ட் வ்ளாகில் சந்திக்கிற வரையும் டாடா பாய் ஃப்ரம் திஸ் இஸ் சந்திரா